நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையின் மேன்மை என்ன தெரியுமா ஜலத்தில் அழிக்க மாட்டேன் அக்கினியில் அழிப்பேன் அக்கினியிலே நான் அழிப்பதாக இருந்தால் எப்படி ஜலத்தில் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு பேலையை செஞ்சாரோ அது மாதிரி அக்கினியிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதைத்தான் நீங்கள் உணரணும் ஆண்டவர் தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழி இல்லாமல் அடைத்து வைத்து கொள்ள மாட்டார் அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் கோபம் உள்ளவராக ஜலத்தினாலே அழித்து போட்டார் என்றால் இன்றைக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் தேவனை நீங்கள் தப்பாகவே எண்ணிக்கொள்வீர்கள் சும்மாவே கடவுளை நிறைய பேர் தப்பு தப்பா தான் எண்ணிக்கிறான் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத அருமையான வசனம் ஏசு கிறிஸ்து அவரு தான் தேவன் அவர் சொல்கிறார் தன்னை குறித்து சொல்கிறார் பாருங்கள் மற்ற புஸ்தகத்தில் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை கவனிச்சிங்கன்னா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கடவுள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இன்றைக்கி ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் சிங்கம் தான் அவர் தாழ்மையான சாந்தமான ஆட்டுக்குட்டி தேவன் எவ்வளவு பெரிய சாந்தக்காரருங்கிறத சிலுவையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவரை கொட்டுகிறார்கள் சைலண்ட்டாக இருக்கார் உங்களை யாராச்சும் கொட்டினா சும்மா இருப்பீங்களா நாலு முறை அப்படி தட்டிட்டு அப்படி சைலண்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு கோபம் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும் உங்களை அடித்தா சும்மா இருப்பீங்களா உங்கள் வஸ்திரத்தை கலட்டி சீட்டு போட்டால் ரொம்ப சாந்தமாக பரவாயில்லை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்ல முடியுமா நம்மால் கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான் ஆசாரியே ஆண்டவர் சும்மா நிற்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறாங்க யாராலும் செய்ய முடியாது சகிக்கவே முடியாது காரி துப்புறாங்க அவருடைய முகத்திலே துப்பினார்கள்னு எழுதியிருக்குங்க ஒரு தேவனை அவர் படைத்த மனிதன் அவருடைய முகத்தில் எச்சியை துப்பும் பொழுது கூட தெய்வம் தண்டிக்காமல் இருந்தாரே அப்போ தெய்வத்தினுடைய தாழ்மையும் பொறுமையும் இரக்கமும் கிருபையும் அன்பும் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை புதிய ஏற்பாடு சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறீங்க சிலர் வில்லனாகவே பார்க்குறாங்க ஆண்டவரை அவர் ரொம்ப ஹீரோங்க அவர் வில்லனாக பார்க்காதீங்க அவர் பயங்கரமான ஆள் அவர் அடித்தா தாங்க முடியாது அவர் அவரை நீங்கள் அடியாளம் மாற்றாதீங்க சில நேரங்களில் உங்களுக்கு எவன் பிரச்சனை கொடுக்குறானோ அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே அவனை தண்டியும் அவனுடைய கையை காலை ஒடியும் ஆண்டவரை அவனை கொல்லும் ஆண்டவரை அவர் இன்றைக்கி கிருபியாக இருக்கிறாரு அவரை அடியாளம் மாற்றாத ஜோ பண்ணி நீங்கள் பிரேயர் பண்ணி அவர் அடியாளா நீங்கள் அடிய ஆண்டவர்னு அப்படி சொல்லாத ஆண்டவர் இன்றைக்கு யாரையுமே தண்டிப்பதில்லை தெரியுமா உங்களுக்கு ஏன் இது கிருபை நிறைந்த ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலுவைக்கு பிற்பாடு அவருடைய வருகை வர தேவன் கிருபையினாலே மக்களை பார்க்கிறார் ஆகவேதான் தான் துன்மார்க்கனுக்கு ஏற்ற தண்டனை இன்றைக்கு இல்லை இப்போ நீங்களே சொல்வீங்க இவ்வளவு அக்கிரமம் பண்றான் இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே நல்லவெல்லாம் செத்து போயிடுறான் இவன் இருக்கான்னு சொல்கிறீங்கல்ல என்ன அர்த்தம் தேவன் இன்றைக்கு கொள்ளுகிறவர் அல்ல உயிர்ப்பிக்கிறவர் அடிக்கிறவர் அல்ல அணைக்கிறவர் தண்டிக்கிறவர் அல்ல கிருபை பாராட்டுகிறவர் தேவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் சிலுவைக்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு தேவன் மகா சாந்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிறார் என்று சகரியா தீர்க்க புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சகரியா அன்றைக்கு சொன்னான் அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு யோவான் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் கழுதைக்கு மேலே ஏறி ஆண்டவர் பவனி போகும் பொழுது சாந்தமுள்ளவராக பவனி போனார் அப்போ இன்றைக்கு தேவன் சாந்தமாக இருப்பதற்கு என்ன காரணம் நோவாவோடு பண்ணின அக்ரிமெண்ட் தான் காரணம் எப்படி இந்த ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி நாலு ஒம்பது படித்தீங்கல்ல ஜலப்பிரளயத்துக்கு காரணம் என்னுடைய கோபம்னு சொன்னார் பார்த்தீங்களா இப்போ பத்தாம் வசனம் படிங்க பார்ப்போம் அதில் என்ன ஒரு வெளிப்பாடை தேவன் வைத்திருக்கிறார் ஏசையா மூலம் சொன்ன அந்த வசனம் ஒன்போது படிச்சீங்க பத்தாவது வசனத்தை படிங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடமாக சொல்லுங்கய்யா மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்த பருவதங்கள் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க ஏசையா மூலம் காடு என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா அந்த ஜலப்பிரளயத்தில் அழித்தது என் கோவண்டா நான் இப்போது ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறேன் ஒரு சந்ததி நீ வரப்போகுது அந்த சந்ததிக்கு நான் ரொம்ப கிருவையாக இருப்பேன் இரக்கமாக இருப்பேன் என்னுடைய சமாதானத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேண்டா நான் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப நன்மை செய்கிறவராக இருப்பேன் என் ஜீவனையே கொடுப்பேன் என் அன்பு முழுவதையும் கொடுப்பேன் அவர்களை நான் வாழ வைப்பேன் அவர்களை நான் உயர்த்துவேன் தப்புவிப்பேன் பாதுகாப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த இசையா மூலமாக இந்த பத்தாவது வசனத்தில் நம்மை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கு சொல்லுகிறார் இது பழைய ஏற்பாடு மக்களை குறித்து சொல்லப்பட்டதா அல்ல இது புதிய ஏற்பாட்டிலே வருகிற சபையாரை குறித்து இந்த காலத்திலே வாழுகிற சந்ததியை குறித்து சொல்லப்பட்ட வசனம் உண்மைதானே இன்றைக்கு கிருவை நம்ம விட்டு விலகுதா யோசித்து பாருங்க கால் சறுக்குகிறதுன்னு சொன்னால் எது தாங்குது கிருவை தாங்குது நான் பாவம் செய்தால் கிருபை என்னை தூக்கி எடுக்குது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பலவீனத்திலும் கிருவை போதும் பவுல் அப்போசலன் தன்னுடைய பலவீனம் நீங்கும்படி ஜோம் பண்ணும் பொழுது காட் சொல்கிறாரு சுகத்தை விட என் கிருபை ரொம்ப பெருசுங்கிறாரு உண்மைதானே ஒரு சுகத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் சொல்கிறாரு சுகம் கொடுத்தா கூட நாளைக்கு பலவீனம் வரும் ஆனால் என் கிருப இருந்தால் அந்த பலவீனம் கூட பலமாக தெரியும் இதைத்தான் தாவீது பாடி வச்சார் சங்கீதத்தில் அறுபத்தி மூணாம் சங்கீத ரெண்டாம் வசனம் என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது கையை சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்க உயிர் பெருசா கிருப பெருசா இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அங்க தான் பெருசுங்கிறாரு உயிர் பெருசா கிருப பெருசா கிருபதாக பெருசு உயிரை பாதுகாக்கிறதே தேவனுடைய சுத்த கிருபை ஆகியனால ஆண்டவர் இன்றைக்கு கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் உண்மை ஆனால் ஒன்று இவ்வளவு கிருபை இருக்குது ரட்சிப்பை சம்பாரித்து வச்சுருக்கிறாரு சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பேல மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு அக்கினியில் பூமியை அழிப்பேங்கிறார் மறந்துடாதீங்க இன்றைக்கு ஒருவன் பாவத்தில் நிலைத்திருந்தால் அக்கிரமத்தில் நிலைத்திருந்தால் மனம் திரும்பாமல் இருந்தால் அவன் பேலைக்குள் வராமல் சபைக்குள் வராமல் இருந்தால் அவனை இனி வருகிற நாட்களிலே அக்கினியினால் அழிப்பேன் சொல்லுகிறார் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா அக்கினியில் எப்போ அழிப்பாருங்கிறீங்க இயேசு வருகிற வரைக்கு அவர் உள்ளவர் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவுனிங்க வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கவனிச்சா தேவனுடைய கோப ஆக்கினையின் மகா நாள் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இனிமேல் தேவனுடைய கோபம் மறுபடியும் வரப்போகிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டில் பயங்கர கோபக்காரர் சிலுவையில் இருந்து வருகை வர அவர் ரொம்ப சாந்தம் கிருபை அமைதி அன்பு நிறைந்தவர் வருகைக்கு அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே பயங்கர கோபக்காரர் அதான் தேவனுடைய அந்த தன்மையை விளங்கி கொள்ளணும் இனி தேவ கோபம் இனி வரப்போகிறது ஆனால் இன்றைக்கு தேவன் கோபம் கொள்வதில்லை அதுக்காக நீங்களும் நானும் ரொம்ப சந்தோஷப்படணும் அவர் கோபம் ஒரு நிமிஷம் அப்படியே அவர் கோபப்பட்டாலும் ஒரு நிமிஷமாக லேசாக சிச்சிப்பார் லேசாக அடிப்பார் கோழி மிதித்து குஞ்சி சாகாது கழுகு தூக்குறதுக்கு விட மாட்டார் அவரே லேசாக மட்டாய் தண்டிப்பார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்போ தகப்பன் பிள்ளைகளை சிச்சிப்பது போல தேவன் தமக்கு பயந்தவர்களை லேசாக சிச்சிப்பார் அது கோபம் கிடையாது தண்டனை கிடையாது நம்மளை திருத்துறதுக்காக அவ்வளவுதான் இன்றைக்கு அவருக்கு கோபம் வந்தால் கூட அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீங்கள்லாம் பைபிள் ஆராய்ச்சி பண்ணுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து எங்கேயாச்சும் கோபப்பட்டுருக்கிறாரா அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்கள் நாலு சுவிசேஷம் படிச்சிருப்பீங்க மற்றையும் மார்க்கு லூக்கா யோவான் எங்கேயாச்சும் ஏசு கிறிஸ்து பயங்கர கோபக்காரராக தன்னை காட்டியிருக்கிறாரா ஆ யோவான் ரெண்டாவது அதிகாரத்தை சொல்கிறீங்க இல்லையா சவுக்கை உண்டு பண்ணி தேவாலயத்தில் போய் புறா விற்கிறவர்களையும் ஆடு மாடு விற்கிறவரையும் அடித்தாருங்கிறீங்க அது தேவன் கோபப்பட்டதுனால அப்படி செய்யலை அவரை குறித்து ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதர்சனம் எழுதியிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒம்பது ஒம்பதில் தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி இப்படி நடந்தது அப்போ ஆண்டவர் வந்து கோபப்பட்டு சவுக்கு எடுத்து அடிக்கலை சவுக்கை எடுத்தாருன்னு தான் இருக்குது அடித்தார்னு இருக்கா யாரையுமே அவர் அடிக்கலை எடுத்தார் கையில் அடிக்கலை எல்லாம் விரட்டினார் பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியத்தை காட்டுறார் கோபத்தை காட்டலை பக்தியை காட்டுறார் அப்போ புதிய ஏற்பாட்டிலே எங்கே ஆகிலும் தேவன் கோபப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு வசன ஆதாரம் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வசனம் இருக்குது ஆனால் அந்த வசனம் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் மார்க்கு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மார்க் மூணு அஞ்சு அவர் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு அவர் விசனப்பட்டு கோபத்துடனே பாருங்க கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் உன்னுடைய கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் நீட்டினான் அவன் கை மறுகையை போல அவன் கை மறுகையை போல இப்ப தேவனுடைய கோபம் என்ன அப்ப ஒரு சூம்பின உடைய ஒருத்தன் இருக்கான் ஒரு கை இருக்கு மறு கை அப்படி சூம்பி இருக்குது கையை நீட்டுறானார் கோபத்தை கோபம் வருது அவருக்கு ஆனால் அந்த கோபம் என்ன செய்யுதுன்னு பாருங்கள் கையை நீட்டினா மறு கையை போல் அது சுகமாயிடுச்சு அப்போ தேவனுடைய கோபம் புதிய ஏற்பாட்டில் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கோபம் ஜலப்புரலயத்தை கொண்டு வந்தது புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கோபம் நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அப்போ தேவன் இன்றைக்கு அவ்வளவு கிருவையும் சாந்தமும் இரக்கமும் நீதியும் மன உருக்கமும் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் மறந்துவிட வேண்டாம் இனி தேவனுடைய கோபம் வருகிறது அப்போ இனி தேவனுடைய கோபம் வருகிறது என்றால் அந்த அக்கினியினால் இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார் அவர் அழிக்கிறதும் கூட இல்லை அதுவே அழிஞ்சிடும் இன்னைக்கு கண்டுபிடித்து வைத்திருக்கிற நியூட்ரான் எலக்ட்ரான் பாம் எல்லாம் என்ன அக்கினி ஒரு குண்டு போட்டால் பட்டணமே எரிஞ்சு சாம்பலாகிடும் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ண வேண்டாம் ஒன்று ரெண்டாக யூஸ் பண்ணால் போதும் இந்த உலகம் போல நூற்றுக்கணக்கான உலகத்தை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை மனுஷன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் பூமிக்கு அடியில் அவன் அந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறான் சமுத்திரத்துக்கு அடியில் வைத்திருக்கிறான் வானமண்டலங்களில் வைத்திருக்கிறான் ஆண்டவர் அழிக்கணும்னு இல்ல அழிவுக்கு ஏதுவான அக்கினி பூமியை சுற்றிலும் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே இந்த பூமி அக்கினியிலே வெந்து உருகி சாம்பலாய் போவதற்கு முன்னதாக பேலையை ஏற்படுத்தினது போல கர்த்தர் ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்ப அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார் அப்படி நீங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் வரும் இனி வருகிற அழிவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் அருமையான சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் ஊடாக சத்தியம் உங்களுடைய செவிகளிலே வந்து விழுகிறது நீங்கள் இனி வருகிற அழிவுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இயேசு ஒருவரே உங்களுக்காக மரித்தவர் உங்கள் பாவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக கொடுத்தவர் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் உங்களுடைய பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்து உங்களை மீட்டு கொள்ளும் ஆகவே இனி வருகிற கோப ஆக்கினைக்கு தேவன் உங்களை தப்புவிக்க வேண்டுமானால் அவரை உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் அவர்தான் பேழை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தால் இனி வருகிற அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமி அக்கினியில் அழிக்கப்படும் பொழுது காப்பாற்றப்படுவார்கள்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு மூன்று வசனத்தை கொடுக்கிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்க புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் இனி வருகிற கோப ஆக்கினையிலிருந்து நம்மை அவர் ரட்சிப்பார் மீட்டுக்கொள்வார் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் கோப ஆக்கினையிலிருந்து அவராலே காப்பாற்றப்படுகிறது அதிக நிச்சயம் நீங்கள் இயேசுவி ரத்தத்திலே கழுவப்பட்டால் இயேசுவை விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நிச்சயமாக இந்த பூமி அக்கினியிலே எரிந்து சாம்பலாக கூடிய நாள் மிக சமீபமாக இருக்கிறது அந்த நாளுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அதுதான் நோவா காலத்தில் நடந்துச்சு அக்னியில எல்லாம் தண்ணியில எல்லாம் அழிக்கப்படுவார்கள் ஜனங்களை காப்பாற்ற பேலைக்குள் அழைத்துக்கொள் என்று சொன்னார் பேலைக்குள் ஒருவரும் வரவில்லை இன்று கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தால் அக்கினியின் அழிவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது நூறு சதம் உண்மை இந்த நோவாவுடைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இப்போ வாசிங்க பார்ப்போம் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வேத வசனங்களை கவனியுங்கள் பார்ப்போம் அந்த ஆவிகள் ஆவிகள் பூர்வத்திலே பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்த பண்ணும் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நாட்களிலே தேவன் நீடிய நீடியோட தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள் கீழ்படியாமல் போனவைகள் கவுனிங்க ஏன் அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டார்களாம் நோவாவுடைய பிரசங்கத்திற்கு அவர்கள் கீழ்படியவில்லை கீழ்படியாமல் போனவர்கள் அந்த பேளையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இப்ப கீழ்படிந்த எட்டு பேர் ஜலத்திலே காக்கப்பட்டார்கள் இப்ப அவங்களை பாதுகாத்தது எதுங்க சொல்லுங்க ஜலம் அந்த எட்டு பேரை பாதுகாத்தது எது ஜலம் சரி எல்லாரையும் அழிச்சது எது ஜலம் அப்போ ஒரு ஜலம் சிலரை பாதுகாக்கிறது எல்லாரையும் அழிக்கிறது இப்போ இது என்ன எழுதுகிறார் பேதுரு அடுத்த வரிய கவனிங்க அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது இந்த ஜலத்திற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இடாமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்போ நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை என்ன மாற்றம் தெரியுங்களா இன்றைக்கு ஞானஸ்தானத்தினாலே உங்களோடு தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அக்கினியில உங்களை நான் அழிக்க மாட்டேன் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தால் இந்த ஜலம் என்கிற ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் இனி வருகிற அக்கினியின் அழிவுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள் என்கிற சத்தியத்தை நோவ காலத்திலேயே தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார் ஜலம் ஜலம் தான் உங்களை பாதுகாக்கும் நீங்கள் ஜலத்தில் முழுகி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஜலத்தில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் எழும்பினால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் நீங்கள் ஞானஸ்தானத்தினாலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த உடன்படிக்கையை நீங்கள் செய்தால் இனி வருகிற அக்கினியின் அழிவிற்கு தேவன் உங்களை காப்பாற்றுவது அதிக நிச்சயம் அப்போ கீழ்ப்படிதல் இல்லை அவர்கள் அழிஞ்சதுக்கு காரணம் தேவ பக்தி இல்லை தேவ பக்தி இல்லை அதான் அவங்க அழிஞ்சதுக்கு காரணம் இந்த ரெண்டு காரணம்தான் இதே ரெண்டு காரணம்தான் இன்றைக்கும் அக்கினியில் ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் ஒரு இரண்டு வசனத்தை சொல்லுகிறேன் கவனியுங்கள் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் அக்கினியில் அழிக்கப்படுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் வாசிங்க பார்ப்போம் ரோமர் புஸ்தகம் இப்போ ஒன்றா அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தையும் ஒன்று பேதுரு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தையும் நீங்கள் கவனித்தால் இனி வருகிற இந்த சந்ததி அக்கினியிலே அழிக்கப்படுவதற்கு என்ன காரணம் இந்த ரெண்டு தான் காரணம் படிங்க பாப்போம் சத்தியத்தை அநியாயத்தினாலே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அடக்கி வைக்கிற மனுஷருடைய மனுஷருடைய எல்லா வித அவபக்தி எல்லா அவ பக்தி பாருங்க அவ பக்தி அநியாயத்துக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் விரோதமாய் தேவ கோபம் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்படுகிறது இப்ப இனி வருகிற தேவ கோபத்துக்கு இந்த கோபத்தினால ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் ஜனங்களுடைய அவபக்தி காரணம் இப்போ இந்த ஒன்று பேர் நாலு பதினேழு கணிச்சிங்கன்னா சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்ப கீழ்படிதல் அப்ப கீழ்படியாமை கீழ்படியாமை இப்போ கவனிங்க இனி வருகிற அக்கினிக்கு யார் அழிக்கப்படுவார்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அவிசுவாசப்படுகிற அவபக்தி உள்ளவர்களும் இந்த ரெண்டு நோவா நோவா காலத்தில் காலத்தில் இருந்துச்சு ஏன் ஜலப்பிரளையோ கீழ்ப்படியாதவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் அப்ப அவபக்தி உள்ளவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எப்படி ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்களோ அப்படித்தான் இனி வருகிற அக்கினியிலே கீழ்ப்படியாதவர்களும் அவபக்தி உள்ளவர்களும் அக்கினியினால் அழிக்கப்படுவார்கள் என்பதை தேவன் நோவாவோடு கூட அக்ரிமெண்ட் பண்ணினார் அந்த அக்ரிமெண்ட் ஞானஸ்தானத்திலே நம்மோடு பண்ணுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தப்பித்து கொள்வதற்கு எளிமையான வழியை பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்கள் போதகரிடத்தில் போய் ஐயா நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் எனக்கு உடனடியாக ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கேளுங்கள் ஞானஸ்தானத்தை அற்பமாக எண்ணிவிட வேண்டாம் ஞானஸ்தானம் மிக பெரிய ஒரு சத்தியம் நோவாவினுடைய பேலையை ஜலம் காப்பாற்றினது போல உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஞானஸ்தானம் என்கிற ஜலம்தான் காப்பாற்றும் அதை எடுக்க தவறுகிற பொழுது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறாதவர்களை இனி வருகிற அக்கினியிலே இந்த பூமி அழியும் பொழுது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது நிறைய பேருக்கு என்னென்னா ஞானஸ்தானம் தானே அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது தாமதம் இல்லாமல் பவுல் ஞானஸ்தானம் எடுத்தார் ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார் நமக்கு அவர் ரோல் மாடல் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் பேப்டிஷம் எடுக்கணும் இயேசு பாவம் செய்யாதவர் அப்படி இருந்து ஏன் எடுத்தார் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார் ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜலத்தில் முழுகி தண்ணீரிலே முழுகி எடுக்கிற முழுக்கு ஞானஸ்தானம் இனி வருகிற அழிவுக்கு உங்களை தப்புவித்து பாதுகாக்கும் காப்பாற்றும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நீங்கள் வந்து பேப்டிஸ்டம் எடுக்க யோசிக்கவே கூடாது நீங்கள் எதையுமே வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க இந்த ஆராய்ச்சியே விட்டுறணும் சிறு மாதிரி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் சிறு பிள்ளை போல ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்படி சொல்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி சத்தியத்தை வந்து பொய்யாக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு டாக்டரும் ஒரு என்ஜினியரும் காரில் போகிறாங்க காரு வந்து ரிப்பேர் ஆகிடுது ஒரு மெக்கானிக்கு கிட்ட கொண்டு போகிறாங்க மெக்கானிக்கு சொல்கிறான் சார் எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் சரி வாப்பா போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்து வண்டியை சரி பண்ணி கொடுன்னு மெக்கானிக்கை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போயிட்டாங்க அங்கே சுட சுட உளுந்த வடை போட்டிருக்கான் உடனே உளுந்த வடையை கொண்டு வந்து வச்சாங்க வச்சால் சாப்பிட வேண்டியதானே உடனே டாக்டர் உளுந்த வடையை எடுத்து அந்த என்ஜினீர்கிட்ட அவர் கெமிக்கல் இன்ஜினியர் அந்த கெமிக்கல் என்ஜினீர் கிட்டே சொல்கிறார் இந்த வடைய இரவெல்லாம் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா இதில் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும் உளுந்தில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மெட்டபாலிசம் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்கிறார் அவர் கெமிக்கல் ப்ரொஃபஸர் இல்லையா அவர் சும்மா இருப்பாரா அவர் சொல்கிறார் நோனோம் இதை இரவில் கொண்டு போய் பனியில் வச்சிட்டிங்கன்னா இதில் அயோடின் ஆசிட்டே வந்துடும் அயோடினா இதில் வரும் அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் ஆர்கூமெண்ட் இல்லை தான் வரும் இல்லை அயோடின் வரும் இல்லை மெட்டபாலிசம் வரும் இல்லை அயோடின் வரும் ஒரு பத்து நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ணி அவங்க தட்டை பார்த்தா தட்டில் இருந்த வடைய காணும் என்னடா வடைய காணோம்னா மெக்கானிக்கு எல்லா வடையும் சாப்பிட்டு போயிட்டான் நீ ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கலாம் சாப்பிட முடியாது அனுபவிக்கணும் அவன் பாருங்கள் மெக்கானிக்கு தெரியாது மெட்டபாலிசம் வந்தால் இடனே அயோடின் ஆசிட் வந்தால் நமக்கு என்ன எது வந்தால் நமக்கு என்ன உளுந்த வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு போ அப்படின்னு அவன் சாப்பிட்டு போயிட்டான் எப்பயுமே சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தை போல கர்த்தர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் வளரலாம் ஆகவே ஞானஸ்தானத்தை குறித்த நோ ஆர்கியூமெண்ட் இது தேவனோடு பண்ணுகிற நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை சிலர் அநேகர் தள்ளிவிடுகிறார்கள் ஞானஸ்தானத்தை பெறாதபடி பரிசெயர்கள் சதுசேயர்கள் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டார்கள் அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்கிறது அவர் ரோமர் ஆறாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மரணத்தின் சாயலிலே அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு அவரோடு அடக்கம் அண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்தால் நாம் இன்றைக்கு இயேசு வருகிற பொழுது மறுரூபமாகி அவரை முகமுகமாய் சந்திப்போம் வருகிற அக்கினியின் அழிவிற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்ன இனி வருகிற அக்கினியிலிருந்து ஜனத்தை காப்பாற்றுவதற்காக தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திலே பண்ணப்படுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்போ நோடைய உடன்படிக்கை எங்கே வந்துருச்சு சபைக்கு வந்துருச்சு நம்ம தான் இப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் எப்படி அக்கினியிலிருந்து பாதுகாக்கப்படும்படி கர்த்த நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இது சமாதானத்தின் உடன்படிக்கை இது நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை இது உங்களை மீட்கக்கூடிய தப்புவிக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையை நீங்கள் தேவனோடு செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்